பிரெஸ்ட்ஃபீடிங் மட்டுமே ஒரு சரியான கருத்தடை ஆகாது, அதாவது அது ஒரு ரிலையபிள் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் கிடையாது. டிஃப்ரெண்ட் லேடிஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைமில் அவங்களோட பீரியட் சைக்கிள்ஸ் திரும்ப ஆரம்பிக்கும் டெலிவரிக்கு அப்புறம். அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி மாறும். அதனால் எப்போ ஆவியுலேஷன் நடக்குதுன்னு கரெக்டாக தெரியாத காரணத்தினால நீங்கள் உங்கள் 6 வீக் செக்கப், குழந்தை பிறந்து டெலிவரி ஆன அப்புறம், நார்மல் டெலிவரினா நீங்கள் 6 வாரத்துக்கு அப்புறமும், சிசேரியன்னா நீங்கள் 8 வாரத்துக்கு அப்புறமும் செக்கப்புக்கு போகும்போது முக்கியமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, எஸ்பெஷலி உங்களுக்கு உடனே நீங்கள் அடுத்த பேபிக்கு ரெடியாக இல்லைன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கருத்தடையை பொறுத்த வரைக்கும், கான்ட்ராசெப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் உங்களோட சிச்சுவேஷனுக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.